அம்மாபேட்டை ஒன்றியத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடங்களை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியத்தில் கத்தரிநத்தம் ஊராட்சியில் 2 அங்கன்வாடி கட்டிடங்கள் மற்றும் கலைஞர் கூட்ட அரங்கம், ராரா முத்திரக்கோட்டை ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம், நல்லவன்னியன் குடிகாடு ஊராட்சியில் அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் பொது விநியோக கட்டிடம், சாலியமங்கலம் மற்றும் மெலட்டூரில் வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடங்கள், திருக்கருகாவூர், வடக்கு மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், கூடுதல் கலெக்டர் காந்த் மற்றும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஜு கல்யாணசுந்தரம், சண்முகம், அரசு கொரோடா கோவி செலியன், பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஹெச் ஜவஹருல்லா, அம்மாபேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன், துணைத் தலைவர் தங்கமணி சுரேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சோழன், சக்தி, சிவகுமார், துணைத் தலைவர் செந்தில்குமார், வேளாண் உதவி இயக்குநர் மோகன் மற்றும் அரசின் பல்வேறு துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.